பாரதியார் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லையில் அவர் பயின்ற பள்ளியில் மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பாரதியின் மீசை வரையும் நிகழ்விலும் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று கதர் துணியில் மீசையை வரைந்தனர். மகாகவி பாரதியார் தனது இளமை பருவத்தில் நெல்லை மாவட்டம் சீவலப்பேரியில் உள்ள தனது தாத்தா வீட்டில் தங்கியபடி நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள மதுரை திரவியம் தாயுமானவர் பள்ளியில் பயின்றார். அவரது நினைவை போற்றும் வகையில் பாரதியார் பயின்ற வகுப்பறையை நாற்றங்கால் என பெயரிட்டு பள்ளி நிர்வாகத்தினர் பராமரித்து வருகின்றனர். மேலும் பெண் விடுதலை குறித்தும் பெண்கள் முன்னேற்றம் குறித்தும் பாரதியார் அதிக பாடல்கள் பாடியுள்ளதால் இன்று வரை அந்த வகுப்பறையில் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். அதேபோல் ஆசிரியர்கள் உள்பட யாரும் இந்த வகுப்பறைக்குள் செருப்பு அணிந்து செல்வதில்லை. இதுபோன்று பாரதியாரின் நினைவுகளை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லும் இப்பள்ளியில் ஆண்டுதோறும் பாரதியார் நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு தொடர் நிகழ்வுகளை முன்னெடுப்பர். அந்த வகையில் இந்த ஆண்டு பாரதியார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் என்டிடி பள்ளியில் மாணவிகள் பாரதியார் பாடல்களை பாடி அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நாட்டின் ஒற்றுமையை குறித்து மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் பள்ளி நுழைவாயிலில் உள்ள பாரதியார் சிலைக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பாரதியார் மீசை வரைதல் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லை கோட்டாட்சியர் சந்திரசேகர், என்டிடி பள்ளி ஓவிய ஆசிரியர் சொக்கலிங்கம் ஆகியோர் இந்த ஓவியப் போட்டியை தொடங்கி வைத்தனர். கோட்டாட்சியர் சந்திரசேகர் மாணவர்களோடு சேர்ந்து பாரதியாரின் மீசையை வரைந்தார். இறுதியாக சிறப்பாக மீசை வரைந்த மாணவர்களுக்கு பாரதியின் புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது.